சிவாய நம திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோகசாரம் என்னும் நூலில் இருந்து 45வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். ஏதேது செய்தாலும் ஏதேது சொன்னாலும் ஏதேது சிந்தித்து இருந்தாலும் மாதேவா நின் செயலே என்று நினதருளாலே உணரின் என் செயலே காண்கிலேனே. இன்றைய பாடல் ஒரு அனுபவ பாடலாக சிவானுபூதி என்று சொல்லப்படுகின்ற அனுபவத்தை நமது குருமுதல்வரின் அனுபவத்தை சாரமாக பிழிந்து நமக்கு கொடுத்திருக்கின்ற அற்புதமான பாடல், அதாவது சீடரின் பக்குவ நிலையை உணர்த்துகின்ற ஒரு பாடலாக அமைத்து கொடுத்திருக்கின்றார் ஆசிரியர். இதில் பார்த்தீங்கன்னா, ஏதேது செய்தாலும் ஏதேது சொன்னாலும் ஏதேது சிந்தித்து இருந்தாலும் என்ற ஒரு மூன்று குறிப்புகள் இதில் வருது. அதாவது மனம் வாக்கு காயம் என்று சொல்லப்படுகின்ற மனம் மொழி மெய்களால் வணங்க வேண்டும் பெருமானை, மனம் மொழி மெய்களால் தொண்டு செய்ய வேண்டும் பெருமானுக்கு என்ற குறிப்பினை நாம் சித்தாந்த நூல்கள் நிறைய இடங்களில் பார்த்து இதுவரைக்கும் நாம் சிந்திச்சிருக்கிறோம். நிறைய இடங்களில் அந்த குறிப்பு இருக்குது. அது ஏன் அந்த மனம் மொழி மெய்க்கு அத்தனை ஒரு சிறப்பு அப்படின்னு நாம் யோசித்தோன்னா, இந்த உலகத்தில் நாம் எதை வைத்து வினையை ஈட்டுகின்றோமோ அதை வைத்தே இந்த வினையை கழிப்பதற்காகத்தான் பெருமான் இந்த மூன்றையுமே நமக்கு கொடுத்து அருள் செய்கின்றார். உதாரணத்துக்கு பாருங்க, மனசில் வந்து நாம் ஏதேதோ அழுக்கு சிந்தனைகளை நினைத்து கொண்டு இருப்போம். பொச்சல் பொறாமை என்னென்னமோ விதமான ஒரு தீய எண்ணங்கள் மனசில் வந்து வரும். ஏன்னா மனித மனம் அப்படிங்கிறதுனால அப்படி தான் வரும். அதை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அதுக்கு என்ன செய்யலான்னா, கழுவாயாக பெருமானை நோக்கி தியானம் இருக்க வேண்டும். இந்த மாதிரி தப்பான ஒரு எண்ணம் என் மனசில் வந்துடுச்சு சாமி, பொறாமை பட்டுட்டேன் சாமி, என்னை மன்னிச்சு அருள் செய், இனிமேல் இந்த பொறாமை வராமல் என்னை பார்த்துக்கொள், ஆனால் இந்த பொறாமை ஏற்பட்டதற்கான தண்டனையாக நீ எனக்கு என்ன கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்று சொல்லி ஒரு திருமுறையை எடுத்து படிக்கணும். இதுதான் நமக்கு மனத்தினால் செய்த இழுக்காருக்கான ஒரு அந்த பாவத்திற்கான ஒரு கழுவாய். சரி, அடுத்தது இந்த உடல். உடலால் நாம் செய்கிற எத்தனையோ தீய செயல்கள், தீய காரியங்கள், பாவ காரியங்கள், இது எல்லாத்துக்கும் கழுவாய் இருக்கா அப்படின்னா, அதற்காகத்தான் உழவாரம். உழவாரம் எதற்காக அப்படின்னா, இந்த உடல் தொண்டு பெருமானுக்கு போய் சேர வேண்டும். இந்த உடலால் நான் செய்த பாவங்களை இந்த உடலாலேயே நான் கழுவுகின்றேன் என்ற ஒரு குறிப்பை சொல்லி அருள் செய்வது. அதே மாதிரி வாக்கு. நாம் இன்னைக்கு கோபத்தில் கடுஞ்சொற்கள், ஆகாத சொற்கள், புறன் பேசுவது என்று ஏதேதோ தீய செயல்களை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த வாக்கினால். அப்போ இந்த சொல்லினால் ஏற்படுகின்ற பாவத்தை கழிப்பதற்கு நாம் திருமுறைகளையும் ஐந்தெழுத்தையும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கணும், ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆக மனம் மொழி மெய்களால் ஈட்டுகின்ற இந்த வினையை மனம் மொழி மெய்களாலேயே கழிக்க வேண்டும் என்பதுதான் பெருமானின் திண்ணமான ஒரு முடிவு. ஏன் அப்படின்னா, யோசிச்சு பாருங்க, அப்பர் பெருமான் கைலாயத்தில் ராவணனுக்கு வந்து பாடு என்று சொல்லதுனால இங்கே வந்து அவர் பாடும் தொண்டை எடுத்துக்கொண்டார். காழி நம்ம நம்பி ஆரூரர் பார்த்திங்கன்னா, கைலையில் வச்சு அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் கண்கள், கண்கள் தான் நோக்கியது. இங்கே கண்களை பறித்து கொண்டார் பெருமான், அதனுடைய பாவத்தை இங்கே கழிக்கின்றார். அதே மாதிரி கோபத்தில் பித்தா பித்தனோ மறையோன் அப்படின்னு கேட்குறார் இல்லையா, அதனால பித்தா என்றே பாட சொல்லுகின்றார். எதை வைத்து பாவத்தை சம்பாதிக்கின்றோமோ அதை வைத்தே பாவத்தையும் கழிக்க வேண்டும் என்பதுதான் உலக நியதி. சரி, இப்போ இதில் இன்னொரு குறிப்பு நாம் யோசிக்கணும். இது ஒரு சுய பரிசோதனையாக நாம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு இடம்னு வைங்களேன். நாம் என்ன பண்ணுறோம், யாராக இருந்தாலும் சரி, பாடுபவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது சித்தாந்த ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, உழவாரம் செய்பவர்களாக இருந்தாலும், நாம் உடனே சொல்கிறது, நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே, அப்பர் பெருமான் தான் எங்கள் குருநாதர் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பாட ஆரம்பிக்கிறோம், சித்தாந்தம் சொல்ல ஆரம்பிக்கிறோம், அல்லது சித்தாந்தம் படிக்க ஆரம்பிக்கிறோம், அல்லனா உழவாரம் செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு எங்களுக்கு உழவாரம் மட்டும் செய்தால் போதுங்க, திருமுறையெல்லாம் ஒன்றும் வேணாம், சித்தாந்தம்லாம் ஒன்றும் வேண்டாம், எங்களுக்கு உழவாரம் இருந்தால் போதும், நாங்கள் இப்படியே பெருமானை அடைஞ்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறோம்.
அதே மாதிரி சிலர் திருமுறை பாடுறவங்கள கேட்டிங்கன்னா, திருமுறை ஒன்றும் போதுங்க, ஏங்க போட்டு சித்தாந்தம்லாம் படிச்சுக்கிட்டு அது ஒரே குழப்பமாக இருக்குது, இருக்குங்கிறாங்க இல்லைங்கிறாங்க இல்லைங்கிறாங்க இருக்குங்கிறாங்க, போட்டு குழப்பு குழப்புன்னு குழப்புறாங்க, அவங்களே ஒரு முடிவுக்கு வராத மாதிரி இருக்குது, அதெல்லாம் எனக்கு வேணாங்க, திருமுறை போதும் அப்படின்னு சொல்பவர்களையும் நாம் கேட்கின்றோம். சித்தாந்தம் படிப்பவர்களை கேட்டால், உழைப்பு உடல் தொண்டுலாம் வேணாங்க, சித்தாந்தம் ஒன்று போதும், நாங்கள் சித்தாந்தத்திலேயே அழுந்தி முக்தி அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்கிறவங்களையும் நாம் பார்க்குறோம். நால்வர் போற்றால் நம் உயிர் துணையே என்று சொல்லியாச்சுன்னா, அப்பர் பெருமானை நாம் குருநாதராக எடுத்துவிட்டோம் என்றால், இந்த மூன்றில் எதையாவது ஒன்றை ஒதுக்க முடியுமா அப்படின்னா, அதை ஒதுக்கினால் நாம் அந்த குருநாதருக்கு செய்கின்ற பாவம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். ஏன் அப்படின்னா, அப்பர் பெருமான் பாருங்க, உடல் உழைப்பு உழவாரம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே, உழவார படையோட நிற்பவர் நம் அப்பர் பெருமான். உடல் உழைப்பு அத்தனை வயதிலும் தளைக்காம செய்து கொண்டிருந்தார். அவருடைய பாடல்கள் பண்ணோடு பாடுவதற்காக நமக்காக இயற்றி கொடுத்த பாடல்கள் அத்தனை பதிகங்கள் இருக்கு. எத்தனை அழகான சந்தங்கள், எத்தனை அழகான அமைப்பு, இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பிரமிப்பா இருக்கும். அத்தனை அழகா தாண்டகம்லாம் அவரை தவிர வேற யாருமே பாடலையே. அப்படி இருக்க தமிழில் பாடல்களாக அழகாக நமக்கு கொடுத்து அருள் செய்திருக்கின்றார். உழவாரமும் செய்தார், பாடலும் பாடினார். சித்தாந்தம் இருக்கா அப்படின்னா, அவருடைய பாடல்களை எடுத்து நான்காம் திருமுறை, ஐந்தாம் திருமுறை, ஆறாம் திருமுறை, இந்த மூன்று திருமுறைகளையும் நாம் எடுத்தோம்னா, 14 சித்தாந்த சாத்திர நூல்களையும் படித்து முடித்ததற்கான ஒரு சமமான கருத்துக்களை கொண்ட ஒரு நூலாக அது அமைந்திருக்கிறத நாம் இன்றைக்கும் பார்க்குறோம். ஆக அப்பர் பெருமானே குருநாதர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, திருமுறைகளையோ சித்தாந்தத்தையோ உழவாரத்தையோ ஒதுக்க முடியாது. நாம் நால்வர் போற்றாளியம் உணர் உயிர் துணையேன்னு சொல்லிட்டோம்னா, மனம் மொழி மெய் இந்த மூன்றினால் செய்யக்கூடிய தொண்டை ஒரே சமநிலையில் பார்க்க வேண்டும். எப்படின்னா, சிவபெருமானுடைய மூன்று கண்கள் போல, ஒரு கண்ணை ஒதுக்கிட்டு இன்னொரு கண் நம்மளுக்கு வேணும்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் பெருமானுடைய மூன்று கண்கள் எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே போலத்தான் இந்த மனம் மொழி மெய் என்று சொல்லப்படுவதும் அப்படியே மூன்றுமே சேர்ந்து நாம் செய்ய வேண்டிய ஒன்று. உடல் உழைப்பும் வேண்டும், சுத்தமான வாக்கும் வேண்டும், மனமும் சுத்தப்பட வேண்டும். சரி, இதை சொல்லிட்டாரா? ஏதேது செய்தாலும், ஏதேது சொன்னாலும், ஏதேது சிந்தித்து இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பாருங்க, மாதேவா மகாதேவா, தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடியவன் எங்கள் சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு, நின் செயலே என்று நினதருளாலே உணரேன். நான் என்ன பண்ணேன், இந்த என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் என்ன சிந்திச்சிருந்தாலும் இது எல்லாமே உன்னுடைய அருளினால் செய்யக்கூடியது, இது அனைத்தும் உனது செயல். ஏன்னா பெருமான் ஒன்றாய் உடனாய் வேறாய் நம்மோடையே நிற்கிறான் இல்லையா, அப்போ இது எல்லாமே அவனுடைய செயல், அவனை முன்னிறுத்தி நாம் செய்ய வேண்டிய செயல், அனைத்தும் அவனுடைய செயல் என்பதை உனதருளாலே உணர்ந்தேன். எத்தனை ஒரு ஆழமான கருத்து பாருங்க இதில். உணர்த்த உணர்தலின் ஆன்மா என்ற குறிப்பை நமக்கு இதில் வைத்து அருள் செய்கின்றார் ஆசிரியர். ஒரு உயிர் தானாக ஏதாவது ஒரு விஷயத்தை உணர முடியுமா, தெரிய முடியுமா, அறிய முடியுமா என்றால் அதற்கு பதில் இல்லை என்பதுதான். நம்மளால் எதையுமே புரிஞ்சுக்க முடியாது, நம்மளால் எதையுமே தானாக தெரிஞ்சுக்க முடியாது, ஆனால் உணர்த்தினால் உணர முடியும். இன்னைக்கு நாம ஒன்ன பேசுறோம் அப்படின்னா, எங்கே இருந்து பேசுகின்றோம், நமக்கு யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, இல்லை ஏதோ ஒரு புத்தகத்திலிருந்து நாம பேசுறோம், இல்லை யாரோ ஒருத்தருடைய பேச்சை கேட்டிருக்கிறோம், அல்லது நமக்கு இந்த அனுபவத்தை பெருமான் கொடுத்து நம்மை உணர வைத்தான், அல்லது வேற யாரோக்கோ கொடுத்த அனுபவத்தை நம்மை பார்த்து உணர வைத்தான். ஆக உணர்த்தினால்தான் உணரக்கூடிய தன்மை உடையது இந்த ஆன்மா என்பதை மறந்துவிடக்கூடாது. சரியான எடுத்துக்காட்டு இதுக்கு சொல்லணும்னா, நம்ம நம்பி ஆரூரர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, கைலாயத்தில் பெருமானுக்கு அணுக்கத்தொண்டு செய்து கொண்டு பெருமான் பக்கத்திலேயே நின்னவர். அப்போது நம்மளையெல்லாம் விட பெருமானை நன்றாக தெரிந்தவர் யார் என்றால் நம்பி ஆரூரராகத்தானே இருக்க முடியும். ஆனால் பூமிக்கு வந்ததுக்கப்புறம் மனித வடிவம் தாங்கிய பிறகு பெருமான் 5 இடங்களில் காட்சி கொடுக்கின்றார் நம்பி ஆரூரருக்கு. ஒரு இடம் இல்லை, 2 இடம் இல்லைங்க, 5 இடம். 5 இடத்துல பெருமான் வந்து முன்னாடி வர்றாரு. நம்பி ஆரூரருக்கு இது பெருமானா இருக்குமான்னு ஒரு சின்ன சந்தேகம் கூட வரலை, ஒரு சின்ன சந்தேகம் கூட வரலை. உதாரணத்துக்கு, எனக்கு வந்து ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க,
ஒரு டப்பா ஒன்று கொடுக்குறாங்க, அதை நான் பிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன், உள்ளே ஒன்றும் இல்லை, சும்மா பஞ்சை வச்சு அடைச்சி என்னை ஏமாத்துறாங்கன்னு வைங்களேன். அடுத்த பிறந்த நாளுக்கு ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம், ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு அதே மாதிரி ஒரு பரிசை கொடுக்கும்போது அவங்கள பார்த்து நான் கேட்பேன், ஏய் நிஜமாக சொல்லிது சும்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த சந்தேகம் என்பது நம் மனத்தில் இருக்கக்கூடிய ஒன்று, அதுதான் மனித இயல்பு. யோசிச்சு பாருங்கள், நம்பி ஆரூரருடைய வாழ்க்கையில் ஒரு தாத்தா வர்றாரு, கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறாரு, அப்புறம் தடுத்தாட்கொள்கிறாரு பெருமான்ங்கிறது தெரிய வருது. அதே மாதிரி ஒரு தாத்தா வந்து தலையில் காலை வைக்கிறாரு, இது சாமியாக இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் கூட வரலை, ஒரு சந்தேகம் கூட வரலை. குருகாவூர் வெள்ளடையில் வந்து இவருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு சாமி, பொதிச்சோறு கட்டுச்சோறு கொடுக்குறாரு. அப்போது கச்சூர் ஆலக்கோயிலில் வந்து அதே மாதிரி ஒரு அந்தனர் கோலத்தில் வரும்போது நம்ம பெருமானா இருக்குமோன்னு நம்பி ஆரூரருக்கு சந்தேகம் வரலை. இதுதான் ஏன் அப்படின்னா, பெருமான் உணர்த்தினால்தான் ஒரு உயிராக இருக்க முடியும், அது நம்பி ஆரூரருக்கே அப்படின்னா நாமெல்லாம் எம்மாத்திரம் அப்படிங்கிறத நாம் யோசிச்சு பார்க்கணும். ஆக உணர்த்தினால்தான், பெருமான் உணர்த்தணும்னு நினைச்சாதான் நாம் உணர முடியும், இல்லைன்னா அவனுடைய திரோதான சக்தி என்பது மிக அழகாக வேலை செய்யும், மிக அழகாக வேலை செய்யும். நம்ம என்ன வேணாலும் பண்ணி டக்கர் அடித்து பார்த்தாலும் திரோதார சக்தி என்பது அதையெல்லாம் தாண்டியது. இன்றைக்கி நாம் சொல்கிறோம்ல, வல்லார கீரை சாப்பிட்டா மெமரிக்கு நல்லதுங்க, இந்த கீரையை சாப்பிடுங்க, அந்த கீரை, இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, ஒன்றும் செயல்படாது. திரோதானம் என்பதற்கு பக்கத்தில் வல்லார கீரையும் செயல்படாது, சூப்பர் மெமரி பவர் மாத்திரையும் செயல்படாது. பெருமானுடைய திருவடியைத்தான் நாம் நாடணும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதுதான் இங்கே சொல்கிறார் பாருங்க, நின் செயலே என்று நினதருளாலே உணரேன், என் செயலே காண்கிலேனே. இதில் என் செயல்னு ஒன்றுமே இல்லை சாமி, சும்மா, அதாவது நாம் இன்றைக்கி சொல்கிறோம்ல டப்பிங், வாய்வு அசைக்கிறோம், கை காலை அசைக்கிறோம், ஆனால் நம்ம கை காலை அசைக்கிறதுக்கு அந்த பொம்மையோடைய கயிறு எங்கே இருக்குன்னா சிவபெருமான் கிட்டே இருக்குது. நாம் இன்னைக்கு வாய் அசைக்கிறோம், இதோடைய சொல் எங்கே இருக்குது அப்படின்னா பெருமான் கிட்டேருந்து இருக்க, அவன் சொல்லுகின்றான், என் குரலில் அது வெளியில் வருகி, இந்த குரலில் அது வெளியில் வருதே ஒழிய நான் பேசுகிறேன், நான் பாடுறேன், நான் செய்கின்றேன் என்று நினைத்தால் அங்கேயே எல்லாமே போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம், ஒரு இடத்துல போய் உழவாரம்னு செய்தாலும் சரி, பாடல்கள் பாடினாலும் சரி, சித்தாந்தம் சொல்லி கொடுக்க போனாலும் சரி, செல்ஃபி எடுத்துக்கிறோம். செல்ஃபியில் வந்து பின்னாடி இருக்கிற எதுவுமே தெரியறதில்ல, நம்ம மூஞ்சி நல்லா தெரியுதா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிறோம். இது எந்த அளவுக்கு தன்முனைப்பு, எந்த அளவுக்கு நம்மை முன்னிறுத்துகின்றோம் என்பதை நாம் உணர்வதே கிடையாது. இதுதான் ஆணவத்துடைய மிக ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆக நம்மை பின்னாடி நிறுத்தி, பெருமான் என்னை வழி நடத்துகின்றான் அப்படின்னு அவனை முன்னாடி நிறுத்தினோன்னு வைங்களேன், அங்கே தான் பெருமான் உணர்த்துகின்றான், நான் உணர்கின்றேன் என்று அந்த தெளிவு பிறக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய முதல் படிநிலை என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஆக என்ன சொன்னாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, என்ன மனசில் நினைச்சிட்டு இருந்தாலும் சரி, இது எல்லாமே பெருமானுடைய அருள், பெருமானுடைய கருணை என்பதை நாம் மனத்தில் நிலையாக நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய பாடல். இது வந்து அனுபவ பாடலாக நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார் ஆசிரியர். இன்னும் ஒரு மேல் குறிப்பு இந்த பாடலுக்கு, அதாவது இந்த பாடல் எப்படின்னா சீடருடைய பக்குவ நிலையாக அமைந்தது, ஆனால் இதற்கு உபதேசம் வந்து 76வது பாடலாக இருக்கு. நாம் 76வது பாடல் வரும்போது மீண்டும் இந்த பாடலை ஒரு தடவை சிந்திச்சுட்டு போகலாம், அப்போ இன்னும் ஆழமாக நமக்கு புரியும். அதாவது இந்த சிவபோக சாரம் என்ற நூல் வந்து ஒரே நாள் உட்காந்து நம்ம குரு முதல்வர் வந்து பேப்பரும் பெண்ணையும் எடுத்துக்கிட்டு உட்காந்து எழுதுனது கிடையாது. அவருடைய அனுபவம், அவருடைய நிலைப்பாடு, அப்படியே அந்த சிவானுபூதியில் இருக்கும்போது ஒரு நிலைப்பாட்டில் ஆஹா அப்படின்னு நினைக்கும்போது அதை பாடலாக எழுதியவர். அதனால் அதை சேர்த்து ஒரு புத்தகமாக போடும்போது அதை ஒரு ஆர்டரில், அது இதுதான் முதல்ல, இதுதான் ரெண்டாவதுன்னு இல்லை, கிடைக்க கிடைக்க அதை அப்படியே ஆட் பண்ணி சேர்த்துட்டே வந்திருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா 76வது பாடல் உபதேசமாகவும் 45வது பாடல் உபதேசத்தின் பலனாகவும் நமக்கு இருப்பதை பார்க்கின்றோம். ஆக 76வது பாடல் பார்க்கும்போது மீண்டும் நாம் இதை ஒரு சிந்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் 76வது பாடலுக்குள்ளே போகலாம். அப்போ நமக்கு இன்னும் அற்புதமாக இதோடைய பாடலுடைய பொருள் நமக்கு விளங்கும். ஆக அனுபவ பாடலாக இன்றைய பாடலை அமைத்து கொடுத்திருக்கின்றார் குருமுதல்வர். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.